உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாயிடுங்க. இது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு, அதனால நான் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. அவ்வளோ ஈஸியாலாம் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க, யாரை சந்தோஷப்படுத்துவீங்க? கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். சி, பட் அட் த சேம் டைம் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்தால் 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க, அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருக்கும்.